வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு மூணாவது படத்துடைய தொடர்ச்சி பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் மூணாவது படம் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் அந்த மூணாவது படம் முடிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, டைனமிக்ஸ் ஆஃப் சர்க்குலர் மோஷன், வட்ட இயக்கத்தின் இயக்க விசையியல் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த பாடத்தில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நேராக ஒரு பொருள் அல்லது சரிவில் ஒரு பொருள் போகிறத பற்றி மட்டும்தான் பார்த்துருக்குறோம். முதல் முறையாக ஒரு பொருள் வட்டப்பாதையில் பயணிக்குது அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உதாரணத்துக்கு, பூமி வந்துட்டு சூரியனை சுற்றி ஒரு வட்டப்பாதையில் தான் சுற்றி வருது. நீள்வட்ட பாதையில் வரும், பட் வட்டம்ன்றது ஒரு யூகத்தில் வச்சுக்கோம், ஒரு சர்க்குலர் பாத்தில் தான் சுற்றி வருது. ஒரு கார் வந்து ஒரு ட்ராக்ல ரன் ஆகுதுன்னா சர்க்குலர் பாத்தில் தான் போயிட்டு இருக்க போகுது, வட்டப்பாதையில் தான் போக போகுது. இல்லை ஒரு ஓட்டப்பந்தயம் ஓடுறீங்க அப்படின்னா வட்டப்பாதையில் தான் ஓடுவீங்க போட்டியில் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி இயக்கம் என்னவோ நடக்க போகுது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே ஒரு பொருள் நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பொருள் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளுக்கு விசை கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம். நீ வெளியிலேருந்து அதுக்கு மேலே விசை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கார் இருக்குது, ஒரு பொம்மை கார் இருக்குது. அந்த காரை நீங்கள் தள்ளி விடுறப்ப நீங்கள் ஆரம்பத்தில் அந்த கார் இங்கே இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த காரை நீங்கள் தள்ளுவீங்க, கையால் தள்ளி விட்றப்ப கார் அப்படியே நகர்ந்துக்கிட்டு கார் இங்கே வந்து நிற்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு விசை செயல்படுது. அதே சமயத்தில் ஒரு பில்டிங் மேலே இருந்துட்டு ஒரு பந்தை கீழ் நோக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பந்து மேலே நீங்கள் எதுவும் விசை செயல்படுத்த மாட்டீங்க, பந்து கீழே விழுவ ஆரம்பிக்கும். அப்போ நேர்கோட்டில் பயணிக்கிற ஒரு பொருளுக்கு விசை கொடுக்கலாம், விசை கொடுக்காமலும் போகலாம். முக்கியமான ஒரு ஒரு மார்க் கேள்வி. ஸோ நேர்கோட்டில் தான் பயணிக்க போதுனா அது மேலே நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கலாம், ஃபோர்ஸ் கொடுக்காமையும் போகலாம். ஆனால் வட்டப்பாதையில் ஒரு பொருள் பயணிக்கணும்னா, உள்ள ஒரு பொருள் பயணிக்கணும்னா கண்டிப்பாக ஃபோர்ஸ் கொடுத்தாகும். ஏன்னா இந்த பொருள், இந்த பந்து வந்துட்டு கொஞ்சம் தூரம், இந்த கார் போய் கொஞ்சம் தூரத்தில் நின்றுடும். எப்படி இருந்தாலும் விசை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் மேலேருந்து நீ பந்தை போட்டினா ரெண்டு தடவை வந்து பந்து வந்து தரையில் பட்டு மேலும், பட் கொஞ்சம் நேரத்தில் அது கீழே போய் செட்டில் ஆகிடும். வட்டப்பாதையில் சுற்றுறப்ப தொடர்ந்து அந்த பந்து அந்த பொருள் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு கயிறை வந்துட்டு ஒரு முனையில் பந்தை வந்து கட்டிட்டு இன்னொரு முனையும் கையில் பிடிச்சிக்கோங்க. தலைக்கு மேலே அந்த பந்து நீங்கள் சுற்றுறப்ப என்ன ஆகும், தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஒரு விசை அந்த பந்து மேலே செயல்பட்டுட்டே இருக்கணும். நீங்கள் சுற்றத்தை நிறுத்திங்கன்னா பந்து கீழே விழுந்துடும். அப்போ ஒரு வட்டப்பாதையில் ஒரு பொருள் பயணிக்கணும்னா கண்டிப்பாக விசை இருக்கணும். ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு பொருள் வந்து ட்ராவல் ஆகணும்னா கண்டிப்பாக நீ ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஆனால் லீனியர் ஸ்ட்ரெயிட் பாத்தில், லீனியர் மோஷன்னா நேர் பாதையில் போகிறது, ஸ்ட்ரெயிட் பாத்தில் போகிறதுக்கு வந்துட்டு நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஸோ இது ஒன்று. பொதுவாகவே இங்கே இன்னொரு டூ மார்க் இருக்குது. இந்த டூ மார்க் ரொம்ப முக்கியமான டூ மார்க். ஓகேவா? பொருளின் மீது செயல்படும் விசை அப்பொருளின் திசை வேகத்தை மூன்று வழிகளில் மாற்றி அமைக்கும் அப்படின்றாங்க. ஒரு பார்ட்டிக்கல் இல்லை ஏதோ ஒரு பொருள் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு, பயணிச்சிட்டு இருக்குன்னா அதனுடைய வேகத்தை வந்து மூன்று, ஒரு விசை மூன்று விதமாக நீ வந்து மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் வந்து நேராக போயிட்டு இருக்குது, ஒரு கார் போயிட்டு ரோட்டில் போயிட்டே இருக்குன்னா அந்த அதோடைய வேகத்தை எப்படி நீங்கள் மாற்றலாம், அக்சலரேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுமோ அதுலேயே அப்புறம் பைக்கை வந்து நீங்கள் கொஞ்சம் அக்சலரேட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது விசையை அதிகப்படுத்துறது மூலமாக பைக் வேகமாக போகும். ஸோ இந்த இடத்துல வெறும் வேகத்தை மட்டும்தான் அந்த விசை அதிகரிக்குது, அதோடைய திசையை அதிகரிக்கல, நேராக நீ போகிற டைரக்ஷன் மாறாது, அது நேர்கோட்டிலேயே தான் பயணிக்க போகுது. ஓகேவா? என்ன மாறப்போகுது, 50 கிலோமீட்டரில் அந்த பைக் போயிட்டுருக்கோம், நீங்கள் ஸ்பீடை ஏற்றிருக்கிறீங்க, அதனால் அது வந்து இங்கே வர்றப்போ வந்து 100 கிலோமீட்டர் வந்திருக்கும். அப்போ பாதை செல்லக்கூடிய திசை மாறல, வேகம் மட்டும் மாறுது. அப்போ உன்னுடைய விசை இங்கே என்ன பண்ணுது, வேகத்தை மட்டும் மாற்றுது, செல்லக்கூடிய திசையை மாற்றலை, டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணல, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி, மேக்னிடியூட்னா என் மதிப்பு, அந்த திசை வேகத்துடைய மதிப்பை மட்டும் அது மாற்றுது. ஸோ ஒரு விசை அதோடைய திசையை மாற்ற, அது போகக்கூடிய பைக்குடைய டைரக்ஷன் திசையை மாற்றாமல் ஒரு வேகத்தை மட்டும் மாற்றலாம். முதல் பார்ட். ரெண்டாவது பார்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, அதே விசை வந்துட்டு செல்லக்கூடிய பொருளுடைய திசையை மாற்றும், அந்த ஃபோர்ஸு அந்த ஆப்ஜெக்டுடைய டைரக்ஷனை மாற்றும். உதாரணத்துக்கு ஒரு பந்து வந்துட்டு ஒரு கயிற்றில் கட்டி இப்படி வச்சுருக்கேன், என் கையில் இங்கே இந்த பந்தை பிடிச்சிருக்கேன், இந்த பந்தோடைய வேகம் சுற்றிக்கிட்டு இப்போ சுற்றுற பந்தை, ஸோ பந்து இப்படி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கும். நான் அந்த பந்தோடைய வேகம் சுற்ற ஆரம்பித்தேன்னா என்ன ஆகும், இந்த பந்து இன்னும் வேகமாக வட்டப்பாதையில் சுற்றும். கரெக்டா? அப்போ என்ன ஆகுது, பந்துடைய திசை தொடர்ந்து மாறுது. முதல்ல இந்த பக்கம் இந்த திசைன்னு வைக்க போகுது, அப்புறம் இப்படி வருது, அப்புறம் இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது, இப்படி வருது. அப்போ விசை மாற மாற உங்களுடைய திசையும் மாறுது, டைரக்ஷன் மாறுது. ஓகேவா? விசை மாற மாற உங்களுடைய டைரக்ஷன் மாறுனுச்சுன்னா, உங்களுடைய திசைகள் மாறினா அதை வந்துட்டு வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நேர்கோட்டில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிடிச்சோம், அதில் என்ன பார்த்தோம், நேர்கோட்டில் ஒரு பொருள் பயணிக்குது, திசை மாறாது, டைரக்ஷன் மாறாது, வெறும் பொருளுடைய வேகம் மட்டும் ஒரு ஒரு புள்ளியிலையும் மாறி வந்துட்டே இருக்கு. ஆனால் வட்டப்பாதையில் அப்படி கிடையாது,
வட்டப்பாதையில் கையில் பந்து பிடிச்சிட்டு நீ சுற்றுறப்ப என்ன ஆகும்னா ஒரு ஒரு புள்ளியிலையும் வேறு வேறு திசையை நோக்கி அந்த பந்து பயணிக்கும். ஸோ திசைகள் மாறுது, வேகம் மாறலைன்னா அது வட்ட இயக்கம், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், சீரான வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பந்தோட எடுத்துக்காட்டில் பந்து ஒரு ஒரு புள்ளிலையும் வேறு வேறு திசையில் பயணிக்குது. முதல்ல அந்த பந்து வந்துட்டு இந்த திசையை நோக்கி பயணிக்கும். இதுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, நேராக தான் வருது. பாரு, இது இப்போ கீழே இறங்குது, மறுபடியும் இந்த பக்கம் வருது, பின்னோக்கி வருது. ஸோ திசை மாறிக்கிட்டே இருக்குது, சீராக மாறிட்டு இருக்கிறதுனால யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அல்லது சீரான வட்ட இயக்கம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அது சீராக மாறலை அப்படின்னா சீரற்ற வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு விசை எப்படி ஒரு வேகத்தை வந்து முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு. சிம்பிளான எடுத்துக்காட்டு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ஊஞ்சல். ஆரம்பத்தில் ஊஞ்சல் ஒரு வேகமாக நீ ஆட்டி விட்டாலுமே கூட போக அது ஆட்டுறதுக்கு விசை கொடுக்க அது நிறுத்தினதுக்கப்புறம் என்ன வரும், ஒரு நேரத்தில் அது மெல்லமாக மெல்லமாக குறைஞ்சி வேகம் குறைஞ்சி குறைஞ்சி ஒரு ஸ்டாப்புக்கு வந்துடும். அப்புறமா ஊசல்களும் படிச்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் அந்த ஊசல்கள் ஒரு சிம்பிள் பெண்டுலமாக நீங்கள் ஆட்டி விட்டீங்கனாலும் அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு நிலையான இடத்துக்கு வந்துடும். ஸோ இதெல்லாம் சில எடுத்துக்காட்டுகளாக பார்க்குறாங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்குறோம், மைய நோக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மைய நோக்கு விசை சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு படத்தை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே ஒருத்தர் பாரு, ஒரு பையன் வந்துட்டு கையில் வந்துட்டு ஒரு கயிறை பிடிச்சிருக்கிறாரு. அந்த கயிறோட ஒரு இன்னொரு முனையில் வந்துட்டு ஒரு பந்து வந்து கட்டப்பட்டிருக்கு. கட்டப்பட்டதுக்கு பந்து என்ன பண்ணுறாருன்னா வேகமாக சுற்றுறாரு. ஓகேவா? வேகமாக சுற்றுறாரு அந்த பந்து. இப்போ என்ன ஆகும், அந்த பந்து ஒரு வட்டப்பாதையில் சுற்ற ஆரம்பிக்கும், ஒரு சர்க்குலர் பாத்தில் சுற்ற ஆரம்பிக்க போகுது. இவன் அந்த கையை சுற்ற அப்படியே கையோட சுற்றி கயிறையும் சில சுத்துறதுல அந்த கயிறோட முனையை தான் சுத்த போகிறான். அதோட மொத்த வேகமும் அந்த பந்து மேலே செயல்பட்டு வட்டமாக சுற்றிட்டு இருக்க போகுது. இப்படி நடக்கிறப்ப என்ன ஆகும்னா இந்த பந்து எதை இந்த பந்து எதன் மூலமாக சுற்றுது அப்படின்னு பார்க்குறப்ப இந்த கயிறு தான் முக்கியமான ஒரு வேலையை பண்ண போகுது. இந்த கயிறு ஒரு விசையை வந்து கொண்டு வரப்போகுது. இழுவிசை அல்லது டென்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. அந்த கயிறு கட்டாகாமல் இருக்கிற அந்த ஒரு தருணத்தை தான் அந்த விசையை வந்து குறிப்பிடுது. கயிறு கட்டாச்சுன்னா பந்து எங்கேயோ பறந்து போயிட போகுது. ஸோ கயிறு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த பந்தை வந்து அது பிடிச்சிருக்கும். அந்த கயிறு ஒரு விசையை வந்து உருண் பண்ணுது, ஒரு ஃபோர்ஸை வந்து உண்டு பண்ணுது, அதுதான் அந்த பந்தை வந்து சுத்த வைக்குது. அந்த ஃபோர்ஸை நம்ம இழுவிசை அப்படின்னு சொல்லுவாங்க. அது விசை தானே, ஃபோர்ஸ்ன்றதுனால நம்ம எஃப்னு எடுத்துக்க போகிறோம். டென்ஷன் ஃபோர்ஸாக, டென்ஷன்னா அந்த கயிறு எவ்வளவு ஒரு விசையை வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் அது கொடுக்குது அப்படின்றது. இந்த ஃபோர்ஸ் எப்பயுமே வந்துட்டு உள்நோக்கி மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? அந்த உள்நோக்கி இவனுடைய கையை நோக்கி உள்ள வரும். ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அல்லது மையத்தை நோக்கிய விசைன்றாங்க. மை சென்ட்ரி அல்லது சென்டர் அப்படின்றது மையம், சென்டர் பாயிண்ட்டை வருது. மையத்தை பார்க்குற திசையில் இருக்கிற விசை அதனால அது மைய நோக்கி விசை. சென்ட்ரி பீட்டல் ஃபோர்ஸ், சென்ட்ரி பீட்டல்னா அது சென்டரை பார்த்துருக்குது டைரக்ஷனில் அப்படின்னு அர்த்தம். இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு ஒரு தீம் பார்க்கில் இருக்குது, ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருக்குது இல்லையா. இதோடைய சென்டரில் இருந்துட்டு இந்த கயிறுகள்லாம் கட்டி இது வந்து சுத்த ஆரம்பிக்கும். எல்லா கயிறுடைய விசையும் இது மையத்தை நோக்கி இப்படி இருக்கும், மையத்தை உள்நோக்கி இருக்கிறதுனால இது ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. சிம்பிளாக இன்னொரு எடுத்துக்காட்டு, சங்கு சக்கரை சுத்துது இல்லையா. சங்கு சக்கரை சுத்துறப்ப என்ன ஆகும், அதோடைய மையம்தான் வந்து அதை சுத்த வைக்கும். ஸோ அந்த சங்கு சக்கரத்துடைய திரிகளெல்லாம் அதோடைய மையத்தை நோக்கி இருக்கிறது மைய நோக்கி விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. இதெல்லாம் சில எடுத்துக்காட்டு. இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா கொண்டு வராங்க. இங்கே என்ன ஆகுது, தொடர்ந்து அந்த பந்து கயிறினால் கட்டப்பட்ட அந்த பந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. பந்து கீழே உழுவில், தொடர்ந்து அதன் மேலே ஒரு முடுக்கம், ஒரு அக்சலரேஷன் ஆகிட்டு இருக்கு, ஒரு இயக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா. அதை அக்சலரேஷன் அல்லது முடுக்கம்னு சொல்லுவாங்க. அவருடைய ஃபார்முலா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஏ இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர்னு பார்த்துருக்கோம். செகண்ட் லெசனில் இந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா படி நம்மளுடைய நியூட்டன் அண்ட் விதியிலையும் ஒரு முடுக்கத்துக்கும் விசைக்கான ஃபார்முலா இருக்குது. அக்சலரேஷனுக்கும் ஃபோர்ஸ்க்கான ஒரு ஃபார்முலா வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. இது நியூட்டன் இரண்டாம் விதியில் இருக்கும். இந்த ஏக்கு பதிலாக அந்த வி ஸ்கொயர் பை ஆர் போட்டுக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் பெருக்கல் அந்த ஏ, எம் ஏனா என்ன, எம் பெருக்கல் ஏ தானே. எம் ஏக்கு பதிலாக அந்த வி ஸ்கொயர் பை ஆர் போட்டுக்கலாம். இது நம்மளுடைய ஃபார்முலா. ஸோ இதில் வந்து இன்னொரு ரெண்டு விஷயங்கள் சேர்த்துறாங்க இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா. இது வரைக்கும் நம்ம புக்கில் இருக்கிறது தான் நம்ம எழுதியிருக்கிறோம்.
சிஏ நம்ம பயன்படுத்தியிருக்க, இங்க சிபின்னு பயன்படுத்திருக்காங்க. சிபினா சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம், மைய நோக்கு விசையை தான் இங்க சிபின்னு எழுதியிருக்காங்க இங்கிலீஷ்ல. ஸோ அதுக்கான அர்த்தங்கள் எதுவும் கிடையாது அங்கே, அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதை நீங்க கவட்டா புரிஞ்சுக்கணும். இதையே அப்படியே வெக்டார்ல எழுதியிருக்காங்க, இதே ஃபார்முலா வெக்டார்ல எழுதுறாங்க. ஏன் வெக்டார்ல எழுதுறப்ப, வெக்டார்னா என்ன, வெக்டார்ல ஒரு ஃபார்முலா எழுதுறப்ப அதுக்கான திசைகளும் எழுதணும். அது உள்நோக்கி போகுதா வெளிநோக்கி போகுதா அப்படின்ட்டு தெளிவாக கொடுக்கணும். நம்ம இப்போ தானே விளக்கினேன், ஒரு பந்து சுற்றுறப்ப தொடர்ந்து இந்த விசை வந்து உள்நோக்கி இருக்கிறதுனால, ஓகேவா, பந்து வெளியில் சுற்றுது, விசை உள்நோக்கி இருக்குது, எதிர் திசையில் இருக்கிறதுனால நம்ம இதை ஒரு மைனஸை கொண்டு எழுத போகிறோம். அந்த மைனஸ் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, பொதுவாகவே இயற்பியலில் மைனஸ் வந்துட்டு எதிர் திசையில் உள்நோக்கி இருக்கு இல்லை எதிர் திசையில் இருக்குன்றது காட்டுறதுக்காக மைனஸ் வந்து பயன்படுத்துவாங்க. மைனஸ் எம்வி ஸ்கொயர் பை ஆர். இதில் எதெல்லாம் வெக்டார் அலகுகள்னு பார்த்தா, விசைக்கு ஒரு வெக்டார் இருக்குது, விசையினை இழுக்கவும் செய்யலாம் தள்ளவும் செய்யலாம். அப்போ திசைகள் இருக்குது, வெக்டார் இருக்குது, அதனால் வெக்டார் போட்டுக்கணும். நிறைக்கு, வேகத்துக்கு, நீளத்துக்கெலாம் உங்களுக்கு வெக்டார் கிடையாது, அது போட தேவையில்லை. கடைசியாக வந்துட்டு இந்த மைனஸ் போட்டிருக்கு இல்லையா, சொல்கிறேன் மைனஸ்ன்றது எந்த திசையை நோக்கி நான் வந்து அந்த விசை வேலை செய்யுது, எந்த டைரக்ஷனை நோக்கி அந்த ஃபோர்ஸ் வேலை செய்யுதுன்றதுக்காக போடுறது. அதனால் கூட அந்த ஆர் கேப் அப்படின்றதையும் போடுறாங்க. இது எதுக்குன்னா, இது டைரக்ஷன் வெக்டார்னு சொல்லுவாங்க. இது எதை எந்த திசையை நோக்கி போகுது அப்படின்றப்ப, அப்போ உள்நோக்கி போ ஒரு திசையை நான் இங்கே குறிப்பிடுறேன் மைனஸை கொண்டு அப்படின்றப்ப இந்த ஆர் கேப்பையும் சேர்த்துக்கணும். இப்படி தான் அந்த ஃபார்முலா எழுதுறாங்க. இப்போ இதில் ஒரு படி போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த வி இருக்கு இல்லையா, அந்த விக்கும் ஒரு ஃபார்முலா நம்ம செகண்ட் லெசனில் படிச்சிருப்போம். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா அப்படின்னு படிச்சிருப்போம். வின்றது வேகம், எவ்வளோ வேகத்தில் சுற்றுது அப்படின்றப்ப ரெண்டு கூறுகள் இங்கே இருக்குது. ஒன்று வந்துட்டு இது வட்டப்பாதையில் சுற்றுது, வட்டத்தில் சுற்றுறப்ப அதோடைய வேல்யூவை நம்ம ஒமேகான்னு போட்டிருப்போம். அதே மாதிரி இதோடைய நீளத்தை நம்ம ஆர் ஆர்னு எடுத்துக்கலாமா, அந்த வட்டத்துடைய ஆரமாக எடுத்துக்கலாம், ரேடியஸாக எடுத்துக்கலாம். அந்த ரேடியஸோடைய எத்தனை சுற்றுகள் சுற்றுது, இந்த நீளம் ப்ளஸ் எத்தனை சுற்றுகளை சுற்றி வருதோ அது ரெண்டுடைய பெருக்கிற மதிப்பு தான் நம்மளுடைய வேகம். அப்போ இந்த வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகாவுக்கு பதிலாக இங்கே போட்டேன்னா, எஃப் வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் எம் பெருக்கல் வின்றது ஆர் ஒமேகா. ஸோ ஆர் ஒமேகா வெளியில் ஆகிற ஸ்கொயர் பவரில் ரெண்டு இருக்குது, டிவைடட் பை ஆர் ஆர் கேப். இது திசையை குறிக்கிறது, இதுக்கு அர்த்தம் எதுவும் கிடையாது, அதை போடலனாலும் தப்பு கிடையாது. வெக்டாரில் எழுதுறப்ப அந்த மாதிரி ஒரு வெக்டார் திசையை குறிக்கிற அந்த வெக்டார் மதிப்பையும் நம்ம எழுதணும், அவ்வளோதான். இது திசையை காட்டுறதுக்கு மட்டும்தான், அதனால் பெரிய மதிப்புகள் அங்கே கிடையாது. நம்ம எக்ஸ் திசையில் அது போச்சுன்னா அதை நம்ம ஐ கேப்னு போடுவோம், ஒய் திசையில் போச்சுன்னா நம்ம அதை ஜே கேப்னு போவோம். இது எந்த திசைன்னு பொதுவாக இருக்கிறதுனால நான் அதை ஆர் கேப்னு பயன்படுத்துகிறேன், அவ்வளோதான். ஸோ எஃப் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் எம் பெருக்கல் ஆருக்கு நீ பவர் ரெண்டு போட்டினா ஆர் பவர் ரெண்டு பெருக்கல் ஒமேகா பவர் ரெண்டு வகுத்தல் ஆர் ஆர் கேப். இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ரெண்டு ஆர் இருக்குது. ஸோ அடிஷனாக இங்கே ஒரே ஒரு ஆர் இருக்கும். அப்போ எஃப் வெக்டாருடைய மதிப்பு என்ன வரும், மைனஸ் எம் ஆர் ஒமேகா ஸ்கொயர் ஆர் கேப் அப்படின்னு இருக்கும். இந்த ஃபார்முலா தான் இங்கே கொடுத்துக்கிறாங்க, ஓகேவா. சிபி அப்படின்றது மைய நோக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா அம்புக்குறிகளும் போகிறேன், எல்லாமே சென்டரை நோக்கி தான், மையத்தை நோக்கி தான் இருக்குது. அதனால தான் அந்த மைய நோக்கு விசை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இப்போ ஏற்கனவே இந்த மைய நோக்கு விசை எந்த நிறைய விஷயங்களுக்காக உருவாகலாம். ஏன்னா இந்த இடத்துல எடுத்துக்காட்டில் நம்ம பந்து எடுத்திருக்கோம், அந்த கயிறு என்ன விசையை கொடுக்குது அதை நம்ம எடுத்து பார்த்தோம், இழு விசைன்னு பார்த்தோம், அல்லது டென்ஷன் ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம். அது இங்கே நடக்குது. இங்கேயும் கிட்டத்தட்ட இந்த கம்பி, இந்த சென்டரில் மையத்தில் கட்டப்பட்ட இந்த கம்பினால தான் ஒரு விசை இருக்க போது, இங்கேயும் இழு விசை தான். காரு ரோட்டில் போகிறதும் ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த காரு போகிற ஒரு கான்செப்டும் வந்துட்டு இந்த மையனோ சென்ட்ரிபீட்டபிள் ஃபோர்ஸ் மைய நோக்கு விசையை சார்ந்தது தான். இங்கே என்ன நடக்குன்னா, கார் டயருக்கும் ரோடுக்கும் நடுவில் வந்துட்டு உனக்கு அந்த விசை வேலை செய்யும். ஒரு ஷார்ப்பாக நீ திரும்புறேன்னு வச்சுக்கோயேன், இந்த ரோட்டுக்கும் டயருக்கும் இடைப்பட்ட அந்த விசை தான் உங்கள் மைய நோக்கு விசையாக இருக்கும், அல்லது உங்களுடைய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக இருக்கும். இந்த விசை என்னன்னு பார்த்துருந்தோம், டயரும் ரோடும் உரசுது, உரசுறப்ப கார் போகுது. அப்போ இங்கே உராய்வு விசை நம்மளுடைய மைய நோக்கு விசையாக வேலை செய்யும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக வேலை செய்யும். அதே மாதிரி எந்த திசையில் கார் போனாலும் அப்படி தான், ஏன்னா ஒரு ஒரு புள்ளியையும் கார் தரையை தொடர்ந்து தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அங்கே உங்களுக்கான உராய்வு விசை இருந்துகிட்டே இருக்கும். இதே சூரியன் பூமி சூரியனை சுற்றி பூமி
சுற்றி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டும் நமக்கு மைய நோக்கு விசை தான். இந்த இடத்துல சூரியன்லேருந்து ஒரு புவியீர்ப்பு விசை பூமியை சுற்றிக்கிட்டே சுற்ற வைக்கும் தான், கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு. இல்லைன்னா பூமி பறந்து வெளில போயிடும் இல்லையா. ஒரு கண்ட்ரோல் சூரியன் வச்சுருக்கோம், அந்த கண்ட்ரோல் உள்நோக்கி இருக்கும், அதுதான் மைய நோக்கு விசையாக வேலை செய்ய போகுது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஈர்ப்பு விசை. இப்போ அதனால் வந்து இங்கே வந்து இதே ஃபார்முலாவை நம்ம ஈர்ப்பு விசையாக கொண்டு எழுதுறோம். ஒரே ஃபார்முலா தான், எம்வி ஸ்கொயர் பை ஆர் தான். அதே ஃபார்முலாவை இங்கே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், புவியீர்ப்பு விசையை கொண்டு எழுதியிருக்கிறாங்க. அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உராய்வு விசை. இப்போ ரோட்டில் டயர் உரசது இல்லையா, அதை வச்சு உராய்வு விசையை கொண்டு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி அந்த பக்கம் இழுவிசைக்கும் அதே ஃபார்முலாவை தான் எழுத போகிறோம். இங்கே என்ன பண்ணுவோம், டி டென்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான், மைய நோக்கு விசைனாலே அது எம்வி ஸ்கொயர் பை ஆர் மட்டும்தான். அதில் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு விசைக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், முக்கியமான கான்செப்ட். ஆனால் புக்குக்கு பின்னாடி இதுக்கான தனியான கேள்விகள் இல்லை, இதெல்லாம் படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இதை சார்ந்து நம்ம ஒரு கணக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 3.22 பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 3.22. 0.25 கிலோகிராம் நிறையுடைய கல் ஒன்று கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு 2 மீட்டர் பெர் வினாடி வேகத்தில் 3 மீட்டர் ஆரமுடைய சீரான வட்ட இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படின்றாங்க. ஒரு கல் இருக்கான், அந்த கல்லுடைய நிறை கொடுத்துருக்காங்க, அந்த கல்லுடைய வெயிட் கொடுத்துருக்காங்க. இங்கே வச்சுக்கலாம் அந்த கல். இதை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எம் வந்துட்டு இந்த நிறை இல்லையா, 0.25 கிலோகிராம். நிறையுடைய அலகு கிலோகிராம் தான், அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ இது என்ன பண்ணுறோம், ஒரு கல் ஒரு கயிற்றின் முனையில் கட்டப்பட்டு, கயிற்றின் முனை, ஸோ கயிறு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, கயிற்று முனையில் கட்டப்பட்டிருக்கு. இது எவ்வளோ வேகத்தில் சுற்றுதான், v = 2 மீட்டர் பெர் வினாடி. வேகம் அல்லது திசை வேகத்தை வீணை குறிப்போம். இந்த கயிறுடைய ஆரம் வந்து 3 மீட்டரா, அப்போ ஆரோட மதிப்பு 3 மீட்டர். எல்லாமே சரியான அலகுகள் கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படின்றது நம்முடைய ஆரம் அல்லது ரேடியஸ், அது ஒரு லென்த்து தான், அதோடைய அலகு மீட்டர். நம்முடைய வேகத்துடைய அளவு மீட்டர் பெர் வினாடி, எல்லாமே கரெக்டாக இருக்குது. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, இழுவிசையை கண்டுபிடின்றாங்க. ஓகேவா, கல் இந்த இடத்துல கட்டப்பட்டு சுத்த போகுது. ஓகேவா, சுத்த போகிறப்ப சீரான வட்ட இயக்கத்தை ஏற்படுத்துதான், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனை உருவாக்குது. வேகம் மாறாமல் சுத்த போகுது. அப்போ இங்கே மைய நோக்கு விசை இருக்கும். அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொன்னால், இழுவிசையை கண்டுபிடிக்க சொன்னதுனால மைய நோக்கு விசை, சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ், மைய நோக்கு விசை ஈக்குவல் டு எம்வி ஸ்கொயர் பை ஆர். ஸோ இப்போ இதுக்கான வேல்யூஸ்லாம் போடலாம். எம்முக்கான வேல்யூ நமக்கு மேலே தெரியும், 0.25, 0.25 பெருக்கல் வியோட மதிப்பு 2 தெரியும். ஸோ 2 மேலே வேறு ஒரு 2 இருக்குது, ஸோ ப்ராக்கெட்டில் போட்டு மேலே 2 போட்டுக்கலாம். வகுத்தல் ஆரோட மதிப்பு 3 தெரியும். ஸோ இதை நம்ம எடுத்து அப்படியே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 0.25 × 2 பவர் 2. ஸோ அப்போ 2 2 தடவை பெருக்கணும், 2 × 2 = 4 வகுத்தல் 3. 0.25 4 பெருக்கினா உனக்கு 1.00 வரும் வகுத்தல் 3. புள்ளிக்கு அப்புறம் எந்த நம்பருமே இல்லை, 0 மட்டும்தான் இருக்குது, அதனால் அந்த புள்ளியை வைக்கவே தேவையில்லை, 1/3. இதை வகுத்தினா உனக்கு 0.333 அப்படின்னு போயிட்டே இருக்கும் நியூட்டன். இதுதான் நமக்கான ஆன்சர். நம்ம புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் எழுதினா போதும், 3வது நம்பர் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ 0.333 நியூட்டன் தான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3வது 3 அடிச்சிட்டேன், அது தேவையும் இல்லை, 2 3 எழுதினா போதும். இவ்வளோ தான் இந்த சம், ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலாவில் அப்படியே மதிப்பை எடுத்து போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. இங்கே 1/4 கொடுத்துக்கிறாங்க, அந்த 1/4 ஒன்றும் கிடையாது, இந்த 0.25 தான் 1/4 போட்டு போட்டிருக்கிறாங்க. ஓகே, அதனால் குழப்பிக்காதீங்க, இது ஈஸியாகவே இருக்கும், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம், போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேறு ஏதாவது குவஸ்டின்ஸ் வேணும், ஆனால் இந்த டாபிக் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற டாப்பிக்கை கமெண்ட்டில் போடுங்க, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் தொடரலாம். அதுவரை டேக் கேர், பாய்.